வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3870 ரேஞ்ச் கிட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஈவினிங் வியூலையும் வந்து பையிங் ட்ரெண்டில் மேலே தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ ஈவினிங் வியூலையும் க்ரூட் ஆயிலை வந்து பையிங் சைடில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு இருக்க வியூ படி க்ரூட் ஆயில் பையிங் ட்ரெண்டில் இருந்தாலும் இதுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்போ இருக்குன்னா 3900 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 3900 ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக பையிங் ட்ரெண்டில் தான் இருக்கும். அப்சைடு தான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ 3900 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து இது ஒரு செல்லிங் ட்ரெண்டாக மாறி அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் வியூவில் டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 182 ரேஞ்ச் கிட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையிலே ஒரு நல்ல டவுன் போச்சு. அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த சைட்வேஸ்லேயே தான் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ எந்த சைடும் வந்து ஜிங்க் வந்து ஒரு பிரேக் அவுட் த்ரூ கொடுத்து ஒரு அடுத்து ஒரு ட்ரெண்டு சேஞ்சே நடக்கலை. ஈவன் டவுன் ட்ரெண்டும் ஸ்டார்டிங்கில் இருந்த மொமெண்டத்தோடு சரி அதனுடைய லோ கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகலை பெருசாக. அதனால் கண்டினியூஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 180.80 ரேஞ்ச் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்போ ஜிங்க் வந்து 180.80 ரேஞ்ச் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குதோ அப்போ தான் வந்து ஜிங்க் மெனி வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டில் வந்து வரும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஜிங்க் அடுத்து செல்லிங்கில் வராது. அதே மாதிரி அப்சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா 182 ரேஞ்ச் தான் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ 182 ரேஞ்ச் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு நம்ம பை பண்ணிட்டு ஈவினிங் வியூவில் அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 439.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகினதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் போச்சு. டவுன் ட்ரெண்ட் வந்து ஆஃப்டர்நூனில் ஒரு சின்ன ரெக்கவரி மாதிரி நடந்துச்சு. பட் ஆனால் அது ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறலை. மார்க்கெட் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து இந்த 440 ரேஞ்ச் கிட்டே டேர்ன் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து இன்னும் வந்து ஒரு பையிங் ட்ரெண்ட் மாறலை. பட் ஆனால் செல்லிங் ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் மோடில் இருக்குது. பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங்கில் இல்லை. ஸோ ஓவரால் லுக்கில் காப்பர் வந்து செல்லிங்கில் தான் பார்க்கப்படுது. இன்னமும் வந்து இந்த 437 ரேஞ்செலாம் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து செல்லிங் போக ஆரம்பிக்கலாம். 437 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகையில் காப்பர் வந்து நல்ல ஒரு டவுன் சைட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 437 ரேஞ்ச் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துச்சுன்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈவினிங்கில் நல்ல ஒரு செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு அதே மாதிரி 440 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு காப்பர் பையிங் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பர் நல்ல ஒரு பையிங் வியூவில் ஈவினிங்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.